بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه المعتبرين أجمعين. ما بعد، فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிவன் அல்லாஹ் ஒருவன் நினைப்புகள் அனைத்தும் உரித்தான். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், ஔலியாக்கள், உலமா மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாக்கள் என்றும் உண்டாகட்டுமாக. கணிக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்களே, அவர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்களே, அவர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான் என்ற அந்த தொடர் வசனத்திலே அல்லாஹ்விடத்திலே மாதங்கள், ஒரு ஆண்டுக்கு உள்ள மாதங்கள் பன்னிரண்டாகும். அது வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலேயே அல்லாஹ் தஆலா அதை நிர்ணயித்து விட்டான். அந்த நாளிலேயே அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ளது பன்னிரண்டு மாதங்கள். மின்கா அர்பாத்துல் ஹுரும், அதில் நான்கு மாதங்கள் கண்ணியமானது, நான்கு மாதங்கள் கண்ணியமானது. அந்த நான்கும் ஒன்று தான் இந்த முஹர்ரம். மூன்று மாதங்கள் தொடர்புடையாக வரும், அதாவது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த மூன்று மாதங்கள் தொடர்புடையாக வரும். அடுத்து இன்னொரு மாதம் ரஜப். இந்த நான்கு மாதங்கள், இந்த நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதமாக, மாதங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த நான்கு மாதங்களில் போர் எதுவும் செய்யக்கூடாது, அமைதியான மாதங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த நான்கு மாதங்களை ஒதுக்கி இருக்கின்றான். வெளியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அவர்களே, அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதம் சிறப்பிற்குரிய ஒரு மாதம். இன்றைக்கு பிறை ஆறு, முஹர்ரம் 1444வது ஆண்டு. வெளியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அவர்களே, இந்த முஹர்ரம் மாதமும் சரி, அதாவது இது வருடத்தினுடைய தொடக்கம், வருடத்துடைய முடிவு துல்ஹிஜ்ஜா. இந்த ரெண்டு மாதமே தியாகத்தை உணர்த்துகின்ற மாதம். துல்ஹிஜ்ஜா அப்படிங்கிறது அந்த துல்ஹஜ், நம்ம பத்தாவது நாள் ஈது கொண்டாடுறோம். ஹஜ் செய்யக்கூடியவங்க ஹஜ் செய்கிறாங்க. அதன் பிறகு உலகம் முழுக்க குர்பானி, அல்லாஹ்விற்காக நாம் செய்யக்கூடிய அந்த தியாகம், குர்பானி என்ற மிகப்பெரிய ஒரு அமல், மிகச்சிறந்த ஒரு அமல் உலகம் முழுக்க நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த தியாகம் இது ஒன்று, அதாவது ஆண்டுடைய கடை, ஆண்டுடைய தொடக்கம் முஹர்ரம் ஆகும். இதுவும் வந்து ஒரு தியாகத்திற்கான ஒரு அடையாளத்தை உணர்த்துகிறது. அதாவது இந்த முஹர்ரம் மாதத்தில்தான் ஆஷூரா அப்படிங்கிற யௌமே ஆஷூரா, பத்தாவது நாள் முஹர்ரம், பத்தாவது நாள் ஆஷூரா என்ற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். அந்த நாள் அந்த இந்த மாதத்தில் தான் வருகிறது. ஆக இரண்டுமே தியாகத்தை உணர்த்தக்கூடிய மாதமாக இருக்கிறது.
அந்த அடிப்படையில் இமாம், அதாவது இமாம் ஹுசைன் என்று சொல்கின்றார்கள், ஷஹீது ஹுசைன் என்று சொல்கின்றார்கள் இப்படி பல பேர். அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகனார் ஹசன் ஹுசைன். அதில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இவர்கள் குறித்து பல்வேறு சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஹுசைன் மின்னி வான மின் ஹுசைன், ஹுசைன் என்னிலிருந்து உள்ளவர், நான் அவரிலிருந்து உள்ளவர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள். அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனன், யார் ஹுசைனை விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் விரும்புகிறான். ஹுசைன் சிபுத்தும் மின் அல் அஸ்பாத், ஹுசைன் வந்து வம்சங்களில் சிறப்பு வாய்ந்த வம்சங்களில் ஒருவர், சிறந்த வாரிசு என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமிதி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹுசைன் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரையும் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுமா ரைஹானதானி மின துன்யா, அவர்கள் எனக்கு இந்த உலகத்திலே வழங்கப்பட்ட இரண்டு நறுமணங்கள், இரண்டு துளசிகள் நறுமணங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹசன் ஹுசைன் இருவரையுமே சிறப்பித்து கூறியிருக்கிறார். அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கி இருக்கின்றார்கள். யார் ஷஹீதாக்கினார்கள் அப்படிங்கிறது ஒரு நீண்ட வரலாறு, மிக சுருக்கமாக நாம் பார்க்கின்றோம். அவர்கள் குறித்து இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன இன்னொரு செய்தி திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு குத்துபாவிலும் நம்ம ஓதக்கூடிய, வெள்ளிக்கிழமை குத்துபாவிலும் ஓதக்கூடிய ஒரு செய்தி, அல் ஹசன் வல் ஹுசைன் சையிதா ஷபாப் அஹ்லில் ஜன்னா, ஹசன் ஹுசைன் இருவரும் மா நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இளைஞர்களுக்கான, சொர்க்கத்து இளைஞர்களுக்கான தலைவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இருவரையும் புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார்கள், சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர்கள் அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுத்ததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஷஹீதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதாவது அவர்கள் அநியாயத்தை எதிர்த்து கேட்டார்கள். அதாவது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஏற்கனவே, அதாவது ஒரு செய்தி சொல்லியிருக்கின்றார்கள், யகூனு பாதி இஸ்னா அஷர ஹலீஃபா, எனக்கு பிறகு 12 ஹலீஃபாக்கள் வருவார்கள், 12 ஆட்சியாளர்கள், குல்லுவும் மின் குரைஷ், அவர்கள் அனைவரும் குரைஷ் வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாக வந்தார்கள், அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு, அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய ஆட்சி காலம் சீராக, அதாவது ஹலீஃபா அதாவது அமீர் முமினீன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அவர்களுடைய அந்த அழைப்பு இருந்தது. மக்கள் அமீர் முமினீன் என்று அழைத்தார்கள், ஏனென்றால் எல்லோருமே பையத்தி செய்து அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால அவங்க நான்கு பேரும் குலப்பாய் ராஷிதீன் என்று சொல்கின்றார்கள், குலப்பாய் ராஷிதீனில் மஹதியின் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். அப்படி அந்த நான்கு ஹலீஃபாக்கள் தம்முடைய ஆட்சி காலத்தை நடத்தினார். அதன் பிறகு இந்த அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவங்க வந்து ஹலீஃபாக வருகின்றார்கள். அவங்க வந்து ஐந்தாவது ஹலீஃபா. அந்த ஹலீஃபுமா, அதாவது முஆவியா அவர்களுக்கு பிறகுதான் பிரச்சனைகள் அதிகமாயிருக்கும். அதாவது இந்த ஹிலாபத்தை உடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த முறைப்படி, அதாவது எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சியாளர்கள் பையத்தை செஞ்சு வர்றாங்களோ அந்த முறைக்கு மாற்றமாக கடைசி காலகட்டத்தில் தம்முடைய மகன் யசீது புனு முஆவியா, யசீது அவர்களை ஹலீஃபாவாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது ஆளுநராக ஒரு இடத்துக்கு ஆக்கி அவங்களுக்கு நீங்கள் பையத் செய்யுங்க, என்னுடைய மகனுக்கு பையத் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அவருடைய ஆட்சி காலம் அப்படி முடிவு, அவனுடைய ஆட்சி காலத்துடைய முடிவிலே அவ்வாறு இருந்தது.
அவர்கள் இறந்த பிறகு அவரே ஹலீஃபான்னு அறிவிச்சுக்கிட்டார். நான் தான் ஹலீஃபா அப்படின்னு சொல்லி அறிவித்துக் கொண்டார். அது வந்து மற்ற அதாவது பெரிய பெரிய சகாபாக்கள்லாம் இருந்தாங்க, ஆனால் எதிர்த்தால் பிரச்சனைகள் ஏற்படும், முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே அந்த ஒரு குழப்பம் ஏற்படும், சண்டை ஏற்படும், பல பேர் உயிர் துறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் அமைதியாக இருந்துட்டாங்க. மற்றவங்க மிக முக்கியமான சகாபாக்கள் சில பேர் நாங்கள் பையது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பையது செய்யாமல் இருந்தாங்க. அவர்களைத்தான் வலுக்கட்டாயமாக நீங்கள் பையத்து செய்து தான் ஆக வேண்டும் என்று எஸ்யீது வற்புறுத்தினார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மதீனாவை விட்டு மக்காவுக்கு போயிட்டாங்க. அதில் ஹுசைன் ரலி அல்லாஹு அவங்கெல்லாம் வந்து மக்காவுக்கு போயிட்டாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் அவங்க, அப்துல்லா பின் உமர் ரலி அல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு இவங்க இது போன்ற பெரும்பெரிய சகாபாக்கள்லாம் வந்து எதிர்த்தார்கள். இவருக்கு வந்து நாங்கள் பையத்து செய்ய மாட்டோம் அப்படின்னு. அதனால சரி, இவங்க நிர்பந்தம் செய்வதன் காரணமாக அவங்க மக்காவுக்கு போயிட்டாங்க. அங்கே போனாக்க பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் மக்கா பொதுவாக அங்கே வந்து மக்கா என்பது எப்போதுமே பாதுகாப்பான இடம், அங்கே ஹரம் ஷெரீப் இருக்கிறது என்ற அடிப்படையில் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் மூலம் அங்கேயும் அழுத்தம் கொடுத்தார்கள், நீங்கள் வந்து பையத் செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அந்த ஈராக்கிலிருந்து கூஃபா மக்கள் நிறைய பேர் கடிதங்கள் எழுதி, ஹுசைன் ரலி அல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதி, நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்துடுங்க, எங்கள் நாட்டுக்கு வந்துடுங்க, நாங்கள் உங்களை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், கலீஃபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது முடியாட்சி என்ற அமைப்பு இல்லாமல் ஹிலாபத் என்ற அடிப்படையில் தான் ஆட்சி அமையணும் என்று சொன்னால், 12 கலீஃபாக்கள் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 12 கலீஃபாக்கள், அதுக்கு பிறகு அப்படியே அதுக்கு பிறகு குழப்பம்லாம் ஏற்படும். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது கொலை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது குழப்பம் கொலை இப்படி தான் நடக்கும். ஆனால் அந்த 12 கூட இன்னும் கடக்கலை. அப்படி இருக்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதே அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் தான், அந்த அநியாயத்தை எதிர்க்கணும் என்ற அடிப்படையில் தான் அவங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே அதாவது கூஃபாவை நோக்கி போனாங்க, பயணப்பட்டாங்க. அப்படி கூஃபாவுக்கு செல்வதற்கு முன்னால் அவங்க வந்து நிறைய கடிதங்கள் எழுதினாங்க அந்த கூஃபா மக்கள், நீங்கள் வாங்க நாங்கள் வந்து உங்களை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் பயணப்படுகின்ற அந்த நேரத்திலே பெரும்பெரும் சகாபாக்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் போகாதீங்க, அங்கே தான் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய தந்தை எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னா. அதுக்கு பிறகு இன்னர் சகாபி அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அங்கே போகாதீங்க, அவர்களை வாள் கொண்டு மிரட்டினால் நாங்கள்லாம் கடிதம் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மாறிடுவாங்க, பலி எடுத்துடுவாங்க, மாறிடுவாங்க, அதனால நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு உமர் அலிபா அவர்கள்லாம் குறிப்பிடுகின்றார்கள். ஆனாலும் அவங்க கேட்கல, சரி இந்த அதாவது அவங்களை எதிர்க்க வேண்டும், முடியாட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து போனாங்க. ஆனால் அங்கே போன பிறகு பல்வேறு சூழ்நிலை, அங்கே உள்ள சூழ்நிலையை பார்க்கின்ற போது அங்கே அதாவது உபைதுல்லா இப்னு ஜியாத் என்பவர், அவர் தான் அங்கே உள்ள ஆளுநர், அவருடைய கட்டளைப்படி அங்கே சுற்றி வளைக்கப்படுகின்றார்கள். அதாவது ஹுசைன் ரலி அல்லாஹு அவங்களுடைய அந்த படையினர் அவங்களோடு வந்த ஆதரவாளர்கள் எல்லாம் சுற்றி வளைக்கப்படுகின்றார்கள். அதுக்கு பிறகு அங்கே போர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதில் தான் அவர்கள் அங்கே ஹுசைன் ரலி அல்லாஹு அவர்கள் ஷகீதாக்கப்படுவதை நாம் காணுகின்றோம். அது அங்கே உள்ள மக்கள் யார் அந்த யார் கடுமையாக இருக்கிறாங்களோ அதில் பாதி பேர் அந்த படையில் இருக்கிறாங்க, அதாவது எதிராக எதிர்கொண்ட படையில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆக அவர்கள் நம்பி, அதாவது நம்பிக்கை மோசடி செய்து விட்டார்கள் என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். அப்படி நம்பி அந்த நம்பிக்கை மோசடி செய்து விட்டார்கள். அந்த அடிப்படையிலே அங்கே ஹுசைன் ரலி அல்லாஹு அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதன் பிறகு அப்படியே அவருடைய ஆட்சி தொடர்கிறது மற்றவர்கள், அதாவது அதுக்கு பிறகு எஸீது இறந்து போய்விட்டார். அவருடைய மகன் முஆதுபுன் யசீத், அதற்கு பிறகு முஆதுபுன் யசீத் அவர் வந்து ஆட்சியாளராக வந்தார். அவர் வந்து ஒரு நல்லவராக திகழ்ந்தார்.
மூன்று மாதங்கள் தான் அவர் ஆட்சி செய்தார். அதிலேருந்து நோய்வாய்ப்பட்டு அவர் வந்து இறந்து போயிட்டார். ஆனா அதுக்கு பிறகு அந்த வந்ததெல்லாம் ஹலீஃபாக்களுடைய ஆட்சி வந்தது. அதன் பிறகு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி வந்தது. ஆக அவருடைய அந்த அதாவது முஆவியாவில தொடங்கி அவங்களுடைய மகன் வந்து யசீது, அவர் மட்டும்தான் இடையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில அங்கே இருந்திருக்கிறார். அதன் பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு எல்லாமே வந்து ஹலீஃபாக்களுடைய ஆட்சியாக வந்தது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அடிப்படையில் 12 ஹலீஃபாக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆட்சியாளர்கள், 12 பேர் ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்தார்கள். அந்த 12 பேர் குறித்து முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 12 பேர் யார் அப்படின்னு சொல்லி முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முதன் முதலாக அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த 4 ஹலீஃபாக்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 4 ஹலீஃபாக்கள் பெரும்பெரு ஹலீஃபாக்கள். அதன் பிறகுதான் முஆவியா வந்தார், ஆட்சியாளராக வந்தார். அந்த அவர் அதன் பிறகு முஆவியா பின் யசீது அவர் வந்தார் ஆட்சியாளராக. 7வதாக அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர், அதாவது அப்துல் மலிக் இப்னு மர்வான் அப்படிங்கிறவர் ஆட்சியாளராக வந்தார். அதன் பிறகு வலீத் இப்னு அப்துல்லா அப்படிங்கிறவர், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், யசீத் இப்னு அப்துல் மலிக், அதன் பிறகு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஆகிய இவர்கள் ஆட்சியாளராக வந்தார்கள். கடைசியாக யசீத் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், அதன் பிறகு கடைசியாக வலீத் இப்னு யசீத் இப்னு அப்துல் மலிக், இவங்க ஆட்சியாளராக வந்தார். ஆக இந்த 12 பேர்கள் தான் அந்த ஆட்சியாளர்கள், ஹலீஃபாக்கள் என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுக்கு விளக்க உரையாக அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஆ, கணித்துக்குரிய இஸ்லாமிய பெருவர்களே, அதாவது அநியாயத்தை எதிர்த்து கேட்க வேண்டும், அநியாயத்தை எதிர்த்து நாம் வந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆட்சி என்பது முறையாக அமைய வேண்டும். அதாவது மக்கள் எப்படி, அதாவது மக்களிலிருந்து அவர்களை மொத்தமாக அவர்கள் தேர்ந்தெடுத்து அதன் பிறகு பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் தான், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கின்றது. முஆவியா அவர்கள் தம்முடைய மகனுக்கு நீங்க வந்து பையத்து செய்யுங்க அப்படின்னு கேட்டபோது பெரும்பெரும் சகாபாக்கள் சொன்ன, அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளிட்ட மற்ற சகாபாக்கள் சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா? மூணு மிக முக்கியமான விஷயம், அதாவது மூன்று விதமாக, மூன்றில் ஒன்றை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். மூன்றில் ஒன்று, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஃபாத்தின் போது அவர்கள் யாரையும் நியமிக்கல, அப்படியே வஃபாத் ஆயிட்டாங்க. அதுபோல யாரையும் நீங்க நியமிக்காமல் விட்டு விடுங்கள். அதன் பிறகு மக்களா பார்த்து அபுபக்கர் சித்திகளின் அவர்களை தேர்ந்தெடுத்ததை போல மக்கள் பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க, இவ்வாறு செய்யுங்கள். அல்லது அபுபக்கர் சித்திகளின் அவர்கள் எந்த உறவும் இல்லாம, அதாவது தம்முடைய குடும்பத்தை சாராத எந்த உறவும் இல்லாத உமர் இல்லா அவர்களே ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தாங்க. அது மாதிரி யாரையும் சாராம, தன்னுடைய குடும்பத்தை சாராத ஒருவரை நீங்க கையை காட்டுங்க, நாங்கள் பயிற்சி செய்வோம். இந்த ரெண்டாவது, இது ரெண்டாவது. மூன்றாவது, உமரலியல்லாஹு அவர்கள் செய்ததை போல செய்யுங்கள். உமரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அவங்க வஃபாத் ஆகின்ற அந்த நேரத்தில் 6 பேர் கொண்ட, அதாவது சூரா கமிட்டி நியமித்தார்கள், 6 பேர் கொண்ட நபர்களை நியமித்தார்கள். அதில் தம்முடைய மகனை சேர்க்கவில்லை அந்த சூரா கமிட்டியில், தம்முடைய மகனை சேர்க்கவில்லை. ஆக இது மாதிரி செய்யுங்க, இந்த மூன்றில் ஒன்றை தான் நீங்கள் செய்யணும், அதுதான் சரியாக இருக்கும் என்று அப்துல்லா பின் ஜுபைர் உள்ளிட்ட மற்றவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் அவர் ஏற்கவில்லை. அதனால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது, ஷஹீது இந்த நிலையை வந்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த கூஃபாவாசிகள் ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய வம்சத்திலிருந்து வரக்கூடியவங்க, அந்த ஏமாற்றுக்காரர்களுடைய வம்சத்திலிருந்து வரக்கூடியவங்க தான் அந்த ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினர். அப்போ அவங்க தான் வந்து இன்னைக்கும் யா ஹுசைன் யா அலி அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ரத்தத்தை சிந்திக்கிட்டு. காரணம் என்னதுன்னா, நாங்கள் வந்து செய்துவிட்ட பாவத்திற்காக மன்னிப்பு கேட்குறோம், எங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் இந்த முதல் 10 நாள் இது மாதிரி அவங்க துக்கத்தை அனுஷ்டிப்பாங்க.
அதுல பத்தாவது நாள் வந்து ஊர்வலமா போயிட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்த விடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அங்கங்க எங்கெல்லாம் ஷியாக்கள் இருக்காங்களோ அந்த இடங்கள்ல அதை அவங்க செய்வாங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, அதுல மிக முக்கியமான அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய தமக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களைத்தான் ஆட்சியாளராக நியமித்தார்கள். ஆனா அதை மற்றவங்க தட்டி பறிச்சுக்கிட்டாங்க. இந்த நான்கு கலீஃபாக்களும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது அலி ரலியல்லாஹு அவர்களை தான் வைப்பாங்க முதன் முதலாக. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அந்த கிலாபத்தை அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஹசன் அவர்கள் ஹுசைன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இப்படித்தான் அந்த கிலாபத்து வருகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய கொள்கை இதுதான். ஆனால் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த இதில் இந்த வரலாற்றில் இருக்கிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மிக சுருக்கமாக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் இந்த முஹர்ரம் மாதத்தை சிறப்பிக்கும் விதமாக அல்லாஹ் தஆலா பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறான். பல்வேறு நபிமார்களை வந்து நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான். பல்வேறு அநியாயங்களை எல்லாம் அடியோடு புதைத்திருக்கிறான். இது போல பல்வேறு விஷயங்கள். அதில் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் தான் ஷஹீதாக நபி, அதாவது நபி சொல்லாவுடைய பேரர் ஹுசைன் அவர்களை ஷஹீதாக ஆக்கியிருப்பதற்கு மிக சிறந்த நாளை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்ப அந்த நாளிலே தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ரமலான் அந்த முஹர்ரம் மாதத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் மாதத்துல, அதாவது இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த ஆஷூரா நோன்பு என்பது ரமலானுக்கு முன்பாக முன்பே கடமையாக இருந்தது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இது அப்படியே சுன்னத்தாக ஆகிவிட்டது. அதுக்கு முன்னால பரலை போன்று இருந்தது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இது சுன்னத்தாக மாறிவிட்டது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது, சியாம் யௌமி ஆஷூரா, ஆஷூரா நோன்பு, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யக்ஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு. இதற்கு, அதாவது ஓராண்டு, இந்த ஓராண்டுக்கு முன்பு உள்ள பாவங்கள் எல்லாம் பாவங்களுக்கு கஃபாராவாக நான் இதை கருதுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது அந்த ஒரு நோல் வைப்பதன் காரணமாக நமக்கு ஓராண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது இவர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாவது நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார், ஆஷூரா நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது யூதர்களும் இவ்வாறு நோன்பு வைக்கிறார்களே, அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று தாங்கள் சொல்லி இருக்க, அவர்களும் இந்த நாளில் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம், அப்ப அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டபோதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்ஷால்லா, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நான் ஒன்பதாவது நாளிலும் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். அது வந்து கடைசி வருடம் அவங்க கேட்டது, சஹாபாக்கள் கேட்ட கேள்வி. அப்ப அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த ஒன்பதாவது நாளும் நோன்பு நோற்றார்கள். அதாவது யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 9-10 ஆகிய இரண்டு நாட்கள் நாம் வந்து நோன்பு நோற்று வருகின்றோம். இப்போ அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு நோன்பு வந்து நம்ம நோக்க வேண்டும். வரக்கூடிய திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்கள் நம்ம வந்து இந்த நோன்பை நோக்க வேண்டும். ஆ, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அப்புல சியாம் பாத ரமலான் ஷவருல்லாஹி முஹர்ரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு எதுவென்றால் ஷவருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான இந்த முஹர்ரம் மாதத்தில் நோற்கக்கூடிய இந்த ஆஷூரா நோன்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய அமல் வந்து இந்த ஆஷூரா நாளிலே 9-10 ஆகிய இரண்டு நாட்கள் நோன்பு நோற்று நம்முடைய முந்தைய பாவங்கள், ஓராண்டு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமாக. அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.